அமைச்சர் அவர்கள் இந்த அமைச்சு பொறுப்பை பொறுப்பேற்றவுடன் பாரிய மாற்றங்கள், சட்டத்திலே பாரிய திருத்தங்கள்லாம் கொணர்ந்து பொதுமக்களினுடைய பாதுகாப்பு மற்றும் குற்றமிழைத்தவர்களை குறுக்கு தண்டனை வழங்குவது சம்பந்தமாக விசேட சில அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதை நான் வரவேற்கின்றேன். எது எவ்வாறாக இருப்பினும் கூட மலையக சமூகத்தை பொறுத்தவரையிலே மலையக மக்கள் மலையமக்கூட பிரதி என்ற வகையிலே சிறு சிறு குற்றங்களுக்கெல்லாம் தண்டிக்கப்படும் போது சிறு குற்றங்களுக்கெல்லாம் மலையக மக்களுக்கு பலதரப்பட்ட தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே மலையகத்தை சார்ந்த அரசியல் கைதிகளும் கூட இன்னும் சிலர் இருந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே பாரிய குற்றங்கள் விளைத்த சிலர் தப்புவதை தவிர்க்கும் முகமாக இவ்வாறு சட்டமூலங்கள் கொணர்ந்து அந்த சட்டமூலங்கள் மூலமாக இந்த நிறைவேற்றி அதன் மூலமாக உண்மையிலேயே குற்றம் இழைத்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். கடந்த கால பகுதியிலே யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் எந்த மக்கள் பிரதிநிதியாக இருந்தாலும் இந்த நாட்டு மக்களுடைய பொதுமக்களுடைய சொத்துக்களை சூறையாடுவதோ பொதுமக்களுடைய நிதியை சூறையாடுவதோ அரசாங்க சொத்துக்களை சூறையாடுவதோ அரசாங்கத்தினுடைய எந்த ஒரு வரப்பிரசாதத்தையும் தவறாக பிரயோகிப்பதையோ நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. விசேடமாக உழைத்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை முதுகெலும்பாக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற மலையக மக்கள் தங்களுடைய வேர்வை சிந்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மலைய மக்களுடைய பிரதி என்ற வகையிலே சுகபோக வாழ்க்கைக்கும் கடந்த காலங்களிலே இந்த நாட்டினுடைய பொதுமக்களுடைய சொத்துக்கள்லாம் சூறையாடி ஒரு சிலர் மாத்திரம் மகாராஜாக்கள் போல் வாழ்ந்ததை நாங்கள் அனுமதிக்க முடியாது. அதேபோன்று தொடர்ந்து இந்த சட்டத்தின் மூலமாக இந்த நாட்டு மக்களுக்கு எந்த விதமான அநீதியும் ஏற்படாத வகையிலே இந்த நாட்டு மக்களுடைய உரிமைகளையும் அவருடைய ஜனநாயகத்தையும் பாதுகாத்து சரியான முறையிலே தொடர்ந்து இந்த அமைச்சர் அவர்கள் அவர் சேவை செய்து கொண்டிருப்பதை நாம் பாராட்டுகின்றோம். மலைய மக்கள் மூலமாக வாழ்த்துகின்றோம். அதேபோன்று பெருந்தோட்ட தொழிலாளருடைய சம்பள சம்பந்தமாக தோட்ட முதலாளிமார் சம்மேளனம் சரியான முறையிலே எங்களுடைய மக்களுக்கு சம்பள உயர்வு வழங்குவதற்கு சில பின்னடைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பதையும் நான் எதிர்காலத்திலே சட்டத்தின் முன் கொண்டு வர முடியுமோ என்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கின்றோம். ஆகவே தொடர்ந்து பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இந்த முதலாளிமார் சம்மேளனத்தால் வஞ்சிக்கப்படுவதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்க முடியாது. தொடர்ந்து அவர்கள் இப்படி நிறுத்தினால் இந்த மனித உரிமை ஆணைக்குழு மூலமாகவும் அதேபோன்று அரசாங்கத்தினுடைய முழுமையான ஆதரவோடு சட்டம் மூலமாக சில தீர்வுகளை காணுவதற்கும் நாம் எதிர்பார்க்கின்றோம் என்பதை தெரிவித்து வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.